நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கலோவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மெடிக்கலோவில் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதா. ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து எவ்ரி சண்டே வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு சண்டே, அதனால தான் நான் வந்து என்னோட ஹாபியும் வந்து மெடிக்கலோ போயிட்டு இருக்கிறோம். கிளாஸுக்கு ரெடி ஆகிற பரபரப்பில் நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே சமைக்கலை. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி குட்டியாக ஒரு ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட போயிருந்தேன். எங்கள் ரெண்டு பேருக்குமே ஹெவியாக சாப்பிட்ற ஐடியா எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு ஷார்ட் இட்ஸ், அதுக்கப்புறமா பிளேட்டியோட வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு நான் வந்து இப்போ கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் மெடிக்கலில் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவிலேயே நான் என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சரி ஐடியாஸ் இருந்தால் கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து சரியாக கெஸ் பண்ணி என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எஸ், அவங்க கெஸ் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி நான் வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பியூட்டி கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பட் அதுக்கான நேர்மம் காலம் வந்து இப்போ தான் வந்துருக்குது. இன்றைய நாள் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்னோட ஹபீம் வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வழியாக கிளாஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 ஆகுது. இது வரைக்கும் நானும் என்னோட ஹபீம் வந்து லஞ்ச் சாப்பிடலை. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்ச பிறகு அகைன் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடியில் உள்ள முஸ்லீம் ஹெரிட்டேஜ் மியூசியத்துக்கு தான் போக போகிறோம். இந்த பிளேஸுக்கு வந்துட்டு நானும் என்னோட ஹபியும் வந்து இது வரைக்கும் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போக போகிறோம். ஸோ நாங்கள் மட்டும் அந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்க்குறத விட உங்களுக்கும் காட்டலாமான்னு சொல்லித்தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். மியூசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடி மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்பலாம் தேட தேவையில்ல, காத்தாங்குடி மெயின் ரோட்லேயே ஈஸியாக போய் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு வழியாக ஹெரிட்டேஜ் மியூசியமுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட வழித்தோற்றம் வந்து இது மாதிரி தான் அமைஞ்சிது. வெளியில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்குது இல்லை? ஸோ வாங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு போய் பார்க்கலாம்.
ஹெரிட்டேஜ் மியூசியமா ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ட்ரன்ஸ்லயே டிக்கெட் எடுக்க வேண்டும். ஒரு அடல்ட்டுக்கான டிக்கெட்டுக்கு வந்து ₹80 சார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஹபி வந்து எங்க ரெண்டு பேருக்குமே டிக்கெட் எடுத்துட்டாங்க. சோ வாங்க நாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இதுதான். சோ இங்க இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டும். இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து 2015 ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணப்பட்டுச்சுது. அதுக்கப்புறமா வந்து சில பிரச்சனைகளால் வந்து இது டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணப்பட்டு மறுபடியும் இப்போ வந்து மக்களோட பார்வைக்காக வந்து ரீஓப்பனிங் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 18-19 நூற்றாண்டுகளில் இலங்கை வாழ் முஸ்லீம்களால் பயன்படுத்தப்பட்ட புராதன பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதா இருந்தால் வீடியோ வந்து ரொம்பவுமே லென்த் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவுமே போர் ஆகிடும். ஸோ நான் ஓவராலாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு என்ன காட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் பணக்காரர்களோட வீட்டிட முன்பகுதி இது மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த காலத்துல இருந்த மஸ்ஜிதனோட உள் தோற்றத்துல மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இது இவ்வளவுமே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் காட்சிப்படுத்திக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க பயன்படுத்தின ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறமா பெல்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்துட்டு குர்ஆன் மதரசாவோட மாதிரி தோற்றம். இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து தங்களை என்னென்ன தொழில்கள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டாங்கன்றத காட்டுற மாதிரியான ஒரு மாடல் வந்து இங்கே அமைச்சிக்கிறாங்க.
இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஃப்ளோர். இங்கே வந்துட்டு முஸ்லீம்ஸோட ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் பரம்பி காணப்படுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் வரைக்குமே இங்கே கொடுத்திக்கிறாங்க. ஹெரிட்டேஜ் மியூசியமோட ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் காத்தங்குடி வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹெரிட்டேஜ் மியூசியமாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் காத்தங்குடிக்கு வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு ஸ்பெஷலான இடமும் இருக்குது, அதுதான் அல்அக்ஸா மஸ்ஜித். அல்அக்ஸா மஸ்ஜித்தோட வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததான் நாங்கள் காந்தி பார்க் பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். காந்தி பார்க் வந்துட்டு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான். இந்த பார்க்குக்கு நான் இப்போ செகண்ட் டைமாக வரேன். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, சும்மா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் வந்திருந்தோம். நாங்கள் மெட்டிக்குலோ வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ அடுத்து தான் நாங்கள் இப்போ வீட்டை தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இதோடய நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே ரொம்பவுமே குயிக்காக சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.